அவன் வந்து அந்த மல்டிமீடியா கொரிடோரோட அந்த ஹோல் சிஸ்டம் அப்படியே அழகாக டிசைன் பண்ணி காமிச்சான். வெரி இம்ப்ரெசிவ். ஸோ அப்போ அந்த மாணவருக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குறோம். அவன் கிரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கும் அவனை இன்னோவேட் பண்ணுறதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம உருவாக்குறோம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கனா, ஒரு பள்ளிக்கூடத்தில் சுங்காரங்கம் தமிழ் பள்ளிக்கூடம், அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அந்த மாணவருக்கு வந்து போயிட்டு அந்த கணினி ஆசிரியரை கேட்டிருக்காரு, சார் நாங்கள் வந்து எங்கள் கிளாஸுக்கு நாங்கள் ஒரு பிளாக் ஹோஸ்ட் பண்ணணும், எப்படி சார்ன்ட்டு. அப்புறம் அதை பார்த்து சொன்னார், ஓகே லைட்டாக சொல்லிட்டு இன்றைக்கி நேரம் இல்லையே, நீ நாளைக்கு வாங்க நான் ஒரு டீட்டெயிலாக விளக்குறேன், ஆனால் பேசிக் சில விஷயம் மட்டும் கொடுத்துட்டாரு. இந்த பசங்க என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு சொந்தமாகவே டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து, சார் எங்கள் கிளாஸுக்கு நாங்கள் பிளாக்கு ஆரம்பிச்சிட்டோம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையனுக்கு ஒவ்வொருத்தரும் கழுத்தில் ஒரு இது கட்டிக்கிட்டு தம் டிரைவை பக்கையில் வச்சுருப்பாங்க. இசி நம்ம கொஞ்சம் தூண்டல் தான் செய்கிறோம், அவன் எங்கெங்கோ போயிட்டுருக்கானுங்க. பிகாஸ் அவனோட கெப்பாசிட்டி வந்து ஹையர் தென் அஸ், அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஓகே, ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த ஃபெசிலிட்டியும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். நாங்கள் அது பார்த்திங்களா மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், அனிமேஷன் கிரியேஷன், இதெல்லாம் வந்து மாணவர்கள் செய்ய முடியும். இப்போ கம்ப்யூட்டர் அது என்ஃபோன்லலாம் ஆப்ஸ் டெவலப் பண்ணி போட்டுக்கிட்டு அதில் எடுக்கிறது. ஓகே, துன் சம்பந்தன் தமிழ் பள்ளி தெல்லோ இன்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மூன்றாம் நான்காம் ஐந்தாம் ஆண்டு மாணவர்கள், சின்ன மாணவர்கள், அந்த ஆசிரியர் முயற்சினால் பசங்க வந்து தமிழ் அறிவு அப்படின்ற ஒரு மொபைல் ஆப் வந்து டெவலப் பண்ணாங்க. அப்போ அது வந்து ஒரு பெரிய க்ரியேட்டிவிட்டி அவங்களுக்கு வந்து, இன்ஃபேக்ட் நேஷ்னல் லெவலில் இன்னோவேஷன் அவார்டு கூட கிடச்சி தேர்ட் ப்ரைஸ் தான் வந்தாங்க. ஸோ அப்போ எப்படின்னா அந்த வாய்ப்பு, அந்த வசதி, அந்த வழிகாட்டல் இது இருந்துச்சுன்னா பசங்க நல்லா செய்வாங்க. அப்புறம் மாணவருக்கு வந்து நிச்சயமாக நம்ம அரசாங்கம் உள்ள ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா விஎல்இ ஃப்ராக், டிஎம்கே, உங்களுக்குலாம் தெரியும் தெரிவிக்கிறேன், டிஎம்கே ரிமூவ் பண்ணிட்டாங்கட்டு. டிஎம்கே அடுத்த வருஷம் இல்லைதானுங்களேன். அப்போ பாருங்கள், நான்காம் ஆண்டில் டிஎம்கே ஆரம்பித்து, ஐந்தாம் ஆண்டு ஆரம்பித்து, ஆறாம் ஆண்டு ஆரம்பித்து புக்கெலாம் போட்டு ட்ரைனிங்லாம் கொடுத்து பல மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வருஷம் முடிஞ்சிச்சு. அது அடுத்த வருஷத்துலேருந்து ஐசிடி ரந்தாசி கரிக்குலம் நோமோ செப்பரேட் சப்ஜெக்ட் ஐ திங்க் எனிவே தட் கேன் பி யூஸ் டு ஸ்டோலாம் ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டீச்சர்ஸ் டு யூஸ் ஐசிடி இன் டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஓகே, கற்ற கற்பித்தல அந்த கணினி மூலமாக அவங்க வந்து மாணவ பெற்றோர்கள் வந்து ஐ மீன் ஆசிரியர்கள் வந்து அந்த மாணவர்களுக்கு சொல்லித்தர முடியும். உதாரணமாக அந்த தலைமை ஆசிரியர் சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் சயின்ஸ் ஆசிரியர், நம்ம ரொம்ப அம்பிஷியஸாகவும் இருக்க வேணாம், ஓகே மாதம் ஒரு பாடம் ஒரு டபுள் பீரியட் கொண்டு போய் நீங்கள் அந்த லேப்பில் அந்த கம்ப்யூட்டர் லேப்பில் போயிட்டு நீங்கள் கணினி மூலமாக நீங்கள் படிங்க. அப்போ அதுக்கிட்ட அவங்க சில வேலைகள்லாம் செய்யணுங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்கே போய் செய்யும்போது பிள்ளைங்கள் டக்குன்னு, ஓகே இப்போ இன்டர்நெட் போங்க, இது தேடுங்க, ப்ரெசன்டேஷன் ஒரு புறம், ரெண்டாவது பாயிண்ட்ல சர்ச் பண்ணுறதுக்கெல்லாம் சில வேலைகள் செய்யலாம். இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். அப்போ ரெண்டாவது, ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு கணினி நடுவம் உருவாங்கனுச்சுன்னா அந்த மாணவர் மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்பாற்பட்டு பல நன்மை அடையலாம். ஓகே, முன்னாள் மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்கும் இந்த முன்னாள் மாணவருக்கும் இந்த யூபிஎஸ்ஆர் முடிஞ்சு இந்த ரிசல்ட் வந்து முடிஞ்சு ஒரு வருஷம் பேப்பரில் வரும் நியூஸு, டெய்லியே எடுத்தால் பேப்பரில் ஃபுல்லாக வச்சு அடியோன்னு அடிச்சுட்டு அப்புறம் கடைசியில் ஒரு ஃபேவல் போட்டுட்டு அவங்க நம்மளுக்கு ஒரு பாய் பாய் போட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு பாய் பாய் போட்டு அதெல்லாம் கிளம்பிடுவோம், முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு அவங்களுக்கு எதுவும் தொடர்பு இல்லை. ஓகே, நான் இடைநிலை பள்ளி ஆசிரியராக இருக்கேன். ஓகே, செகண்டரி ஸ்கூல் போனால் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆறாம் ஆண்டு நம்ம கடமை முடிஞ்சிச்சு, அங்கே அனுப்பிடுறோம். சிறப்பான மாணவர்கள் பிடி த்ரீயில் நல்லா செய்ய முடியல, எஸ்பிஎம் நல்லா செய்ய முடியல. அப்போ என்ன, அந்த மூணு வருஷ காலக்கடுது என்னமோ நடக்குது. ஆனால் அதே இது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வந்து இந்த முன்னாள் மாணவர்கள் நம்ம அழைச்சி ஒரு வீக்கெண்டில் கிளாஸஸ் இப்படி தொடர்பு இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் அந்த பையன் வழி தவறி போகிறத நிச்சயமாக குறைக்க முடியும். நம்ம பாடம் நடத்த வேணாம், ஆனால் பார்க்க பையன் கொஞ்சம் மாதிரியாக காராட்டம் ஆகலான்னா அவர் கொஞ்சம் சரிப்படுத்தி கொண்டாடலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு தெகோ பண்ணலாம், அவனை அவன் சரிப்படுத்தலாம். இந்த மாதிரி வாய்ப்புகளாக இந்த மையத்தை நம்ம உருவாக்க முடியும். ஓகே, அது ஏதாச்சும் ஒரு ஒரு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இது சென்டர் அமையும். அந்த ரெண்டாவது, முன்னாள் மாணவர்கள் இஸ் அசட். இன்றைக்கு அவன் சரியாக வருவான், நாளைக்கு அவன் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவானே அவன் பள்ளிக்கூடத்துக்கு திரும்பி வருவான், பெரிய அளவு செய்ய முடியும். ஓகே, இப்போ மோச டாக்டர் சொன்ன மாதிரி பள்ளிக்கூடத்தில் நிறைய பெண் ஆசிரியர்கள் இப்போ ஸ்போர்ட்ஸ் நடத்த போகிறோம், ஃபிசிக்கல் வேலை நிறைய செய்யணும், இந்த பசங்களை கூப்பிடுங்க அப்படியே வந்து செய்வானுங்க. So there must be a connection. So this lab can do that. Okay, அடுத்தது யூத்ஸ் அண்ட் லோக்கல் பேரண்ட்ஸ். ஓகே, சில பள்ளி நம்ம திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து சொல்லித்தராங்க. பியூர் தமிழ் பள்ளி பார்த்தீங்களா, ஒன் ஆஃப் குட் ஸ்மால் ஸ்கூல், அந்த பெற்றோருக்கு 12 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு வெளியே வந்துட்டாங்களா, அவங்க ஒரு லேப் போட்டு கம்ப்யூட்டர்லாம் படிச்சிருக்காங்க, அங்கே போய் அதெல்லாம் பழகுவாங்க, ஆர்டினரி பீப்பிள். ஓகேங்களா, ஏன்னா இன்றைக்கி எஸ்ஏபிஎஸ் அவங்க ரிசல்ட் எடுக்கனாவே கம்ப்யூட்டர் போய் கிளிக் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த பெற்றோர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல் அந்த லோக்கல் கம்யூனிட்டி, லோக்கல் யூத்ஸ் இதெல்லாம் அதை பயன்படுத்தி ஒரு சென்டர் ஃபார் ஐசிடி எக்ஸலன்ஸுக்கு நம்ம உருவாக்க முடியும். சரிங்க, இந்த விஎல்இ ஃப்ராக் இதெல்லாம் சொல்லும்போது ஒரு விஷயம் நம்ம சொல்லணுங்க. அரசாங்கம் வந்து சென்டர் 4, 5, 6 டெக்ஸ்ட் புக்கெல்லாம் உருவாக்கிட்டாங்க, ஆனால் கம்ப்யூட்டர் உருவாக்கலை, கம்ப்யூட்டர் லேப் இல்லை, புக் இருக்குது. எப்படிங்க
சிந்திச்சு பாருங்க அப்புறம். சரிங்க, அப்போ கடந்த ஆண்டுகளில் இது நம்ம நடத்துகிற திட்டம் மட்டும் இல்லை, பொதுவாக சில அச்சீவ்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாணவர் வந்து நம்ம திட்டத்தில் இருக்காங்க, அவங்க பிள்ளை பேர் வந்து வைஷ்ணவி அருள்நாதன், வலம் பிரசாத் தமிழ் பள்ளியில் ஷி பிகேம் த சாம்பியன் இன் கூகுள் ஃபார் கூகுள் டிசைனிங் காம்படிஷன் 2014. மலேசியாவிலே சாம்பியனாக வந்தாங்க, கம்பேர்ட் வித் அதர் ஏஸ் வித் ஆல் த ஃபெசிலிட்டிஸ். ஓகே, அப்போ இந்த பிள்ளைக்கு வந்து அடிப்படையில் அந்த அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த வசதி, அந்த வழிகாட்டல் வந்து எங்கே நடந்துச்சு? இந்த வகுப்பில் தான் நடந்துச்சு. அடுத்தது இது வந்து எஸ்ஜேகிட்டி துன் சம்பந்தன் தெல்லோ இன்தான். ஓகே, எங்கே வந்து நம்மளோட ப்ரோக்ராம் அங்கே இல்லை, ஆனால் இந்த இந்த பள்ளிக்கூடம் சிறப்பாக செய்கிறாங்க. அங்கே ஒரு ஆசிரியர் இருந்தார், அவர் பேர் மேகவர்மன். ஓகே, அவரோட இனிஷியேட்டிவில் வந்து இந்த ஐந்து பிள்ளைங்க தான் வந்து தமிழ் அறிவு என்ற ஒரு மொபைல் ஆப்பை டெவலப் பண்ணி அவங்க இந்த நேஷனல் இனோவேஷன் அண்ட் இன்வென்ஷன் காம்படிஷனில் வந்து தேர்ட் ப்ரைஸிங் கிடச்சிச்சு. பிகாஸ் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டி கிரியேட்டர். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் தேசிய அளவில் பார்த்திங்களா, இன்றைக்கி அவங்க குயிஸ், கிராஃபிக் காம்படிஷன், ஓகே, வெப்சைட் டிசைனிங், அனிமேஷன், இப்போ அதர் லெவல் ஆஃப் கிராஃபிக் காம்படிஷன், இதெல்லாம் நடக்க முடிஞ்சுது. இந்த தடவை இந்த நேஷனல் லெவல் ஐசி நடக்கும்போது அந்த ஜட்ஜஸ்லாம் கூட்டி வந்து அவள் ஜட்ஜஸ்லாம் வந்து ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ், அனிமேட்டர்ஸ், அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்க ரொம்ப ஷாக்ட் ஆகிட்டாங்க. பிகாஸ் அவங்க பொதுவாகவே தமிழ் ஸ்கூலில் பிள்ளை இருப்பாங்களா அப்படின்னு தெரியாது பாருங்களேன். This boys can do such a wonderful work. அவ்வளோ அற்புதமாக பசங்க செய்கிறாங்க. ஸோ அகெயின் பார்த்தீங்களா, அந்த வாய்ப்பு, வசதி, வழிகாட்டல், இது அவங்க கொடுக்கணும். கொடுக்கானா ஈஸி கோயின் டூ செய்ய முடியாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது கிளாங்கில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, நோத்தமாக் தமிழ் பள்ளிக்கூடம். இது வந்து ஸ்லாங்கோ மாநிலத்தில் பெஸ்ட் ஐசிடி லேப்னு கமந்திரன் பண்ணியிருக்காங்க, அவார்ட் பண்ணாங்க இந்த ஸ்கூலில், ஸ்லாங்கோர்லேயே பெஸ்ட். அப்புறம் காம்பீட்டிங் சைனீஸ் ஸ்கூல் இது எல்லோட மணி, எல்லோட ஃபெசிலிட்டி. ஸோ அகெயின் கமிட்மெண்ட். ஓகே, அங்கே உள்ள அந்த புஞ்சலாஸ், அந்த ஆசிரியர் வந்து அப்படியே கம்மியான ஒரு ஆசிரியர், அவர் பேர் விஷ்ணு. சரிங்க, வாட் இஸ் த கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஐசிடி லேப்ஸ் இன் தமிழ் ஸ்கூல்ஸ்? இது என்னோடய ஃபிகர் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக இருக்காது, இது வந்து ஒரு எஸ்டிமேஷன் தான், ஏன்னா நான் அந்த டீட்டெயில் ஸ்டேட்டஸ்டிக் எடுக்க முடியல. பட் எனிவே ராஃப்லி கொஞ்சம் செக் பண்ணதை பார்க்கும்போது ஏறக்குறைய நான் சொல்கிறது லேப், ஐசிடி லேப் ஃபெசிலிட்டி, சில ஸ்கூலில் ரெண்டு மூணு கம்ப்யூட்டர்லாம் செய்வாங்க, அது ஐ டோன்ட் கன்சிடர் ஆஸ் ஐசிடி லேப் ஃபெசிலிட்டி. ஏறக்குறைய ஒரு 40% பள்ளிக்கூடத்தில் தான் இது இயங்குது. அப்போ 60% பள்ளிக்கூடத்தில் இல்லை. ஆனால் டிஎம்கே வந்து ஒரு சைக்கிளே முடிச்சுட்டாங்க, 4, 5, 6 எல்லாம் முடிச்சுட்டாங்க. எப்படி முடித்தாங்க எனக்கும் தெரியல. ஒரு கம்ப்யூட்டர் இப்படி வச்சு அடித்து மேலே ஃப்ரெஷ் பண்ணி, இது தான் கம்ப்யூட்டர், இது தான் சிபியு, கீபோர்டு இப்படி தான் இருக்கும், அப்படி படிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ வெரி கான்ட்ரடிக்க, அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே சுக்காத்தன் போட்டு ட்ரைனிங்லாம் போட்டு எல்லாம் செஞ்சுட்டாங்க. ஓகே, அப்போ இதுதான் நம்மளோட கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ இந்த கம்ப்யூட்டர் லேப் செட் பண்ண வேண்டியது யாருடைய கடமை அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பும் இல்லையா? ஓகே, டெக்னிக்கலி அது அரசாங்கத்தோட கடமை. த கமந்திரன் பண்ணியிருக்கான் மஸ்ட் செட் த லேப் பிகாஸ் தே கம்மிங் அவர் சிலபஸ் அண்ட் தே வாண்ட் டு மேக் ஷுர் த ஆல் சில்ட்ரன்ஸ் ஐடி லிட்ரேட், தே ஹேவ் டு கம். அது வந்து தியோரிட்டிக்கலி ரைட், ப்ராக்டிக்கலி அது நடக்குதா? ஆனால் அண்மையில் வந்து என்னென்னா, அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, பை 2020க்குள்ளார அனைத்து பள்ளிக்கூடத்துலேயும் கணினி மையங்கள் உருவாக்கி அங்கே அந்த வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நடந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும், ஆனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்ற என்னோட கருத்து. அப்போ இந்த சூழ்நிலை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஓகே, ஆனால் நான் பார்த்த ரெண்டு நாளில் இந்த அரசாங்கம் செய்யும், அரசாங்கம் செய்யும் அந்த பேச்சு வந்து ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு. ரொம்ப பேர் அதை பற்றி பேசலை. ஐசிடி லேப் அண்ட் அஷ்யூர் ஐசிடி ப்ரோக்ராம் இஸ் இம்ப்ளிமெண்டட், வேறு வேறு சாய்ஸ் இல்லைங்க. அந்த கணினி வசதிகள் செஞ்சு தரணும். ஆனால் ரெண்டு முயற்சி நம்ம எடுக்கலாம். ஐ ஆல்வேஸ் பிலீவ் ரெண்டு முயற்சி எடுக்கணும் கண்டிப்பாக. ஒன்றாவது வந்து நம்ம ஒவ்வொரு பள்ளிக்கூடமும், குறிப்பாக பள்ளி தலைமை ஆசிரியர், பள்ளி நிர்வாகம் வந்து முறையாக கடிதம் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஒரு ஒர்க்கிங் பேப்பர் செஞ்சு அப்ளை டு த கமந்திரியன். அது செய்யுங்க, அது செய்ய முட வேணாம், அந்த பார்ட் நம்ம செஞ்சிடணும். அப்போ நாளைக்கு ஒரு கேள்வி வரும், கண்ணப்ப ஜெகு உத்தாமோன் கலாக்கித்தமோன் டைப் மிஸ்தி பகிக்கு உத்தாமான் கப்பட ஸ்காலர் ஜெகுனுவானு. ஸோ அப்ளை பண்ண வேண்டியது நம்மளை கடமை. இப்போ அப்ளை பண்ணோம், நீங்கள் சொல்லக்கூடாது அப்ளை பண்ணாமே கொடுக்கணுங்க, அது வந்து ரொம்ப ஐடியலான சுச்சுவேஷன். அது தாண்டி கொஞ்சம் இங்கிட்டு வருவோமே. ஒன்றாவது அவங்க அப்ளை பண்ணுங்கள், ப்ராப்பர் ஒர்க்கிங் பேப்பர் போட்டு, ஏன் அந்த நீட்டு அதெல்லாம் போட்டு போட்டு. ஸோ அட்லீஸ்ட் வி ஹேவ் அ ரெக்கார்ட். அந்த ஜபாத்தான்லேயோ, முக்கியமந்திரியான்லேயோ, ஜபாத்தான்லேயோ நம்ம ஒரு ரெக்கார்ட் இருக்கும், பிபிடிலேயோ. இது தேவைப்படுது, இதுதான் காரணம். நல்லா ஒரு நல்லா ஒரு ஓகே பேப்பர் செஞ்சு அனுப்பிடுங்க. அனுப்பிட்டு
கோ அண்ட் லாபி, புஷ் பண்ணுங்க, புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி சில ஸ்கூல் சக்சஸ் ஆகியிருக்காங்க. அந்த செய்கிற அதே வேலையில் நம்மளும் சொந்த முயற்சியில் இதை நம்ம செய்ய முடியும். சரி, நம்ம செஞ்சுட்டு செஞ்சு முடிக்கணும், மறு வருஷம் ஒரு கம்பெனி லேப் வருது, ஸோ ரெண்டு லேப் இருக்கட்டும், தேவைகள் தான் அதிகமாக இருக்கு. ஐயோ அந்த லேப் வந்து இந்த லேப் பயன்படுத்த முடியாமல் போயிடும், அப்படிலாம் இல்லைங்க, தேவைகள் அதிகமாக இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து வி நீட் நாட் வாரி, அது வந்தால் ரெண்டு லேபாக இருக்கட்டும், சரிங்களா? அப்போ நமக்கு சாய்ஸ் இல்லைங்க, கம்பெனி லேப் செட் பண்ணணும். சரி, எப்படி அது ஒரு ரியாலிட்டி ஆக்கிறது, ஓகே, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டாட முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒன்றாவது வந்து சும்மா ஒரு கம்பெனி லேப்பை போய் செட் பண்ண முடியாது. சில பேருக்கு பணம் இருக்கும், வசதி, ஐ மீன் ஃபண்டிங்லாம் பிரச்சனை இருக்காது, சும்மா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி போட்டுருவாங்க, ஒலிட் ஒர்க் ஆகணும். இந்தாங்க அப்படி இப்படி அரசாங்கமே நாடு முழுதும் மக்மால் ஐசிடின்னு பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணாங்க. என் பிஎம் டாக்டர் மகாதீர் வாஸ் பிரைம் மினிஸ்டர், அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களா, நாடு முழுதும் மக்மால் ஐசிடின்னு எல்லாம் கட்டினாங்க, எஸ்பெஷலி ஸ்கோலா கிராஜான். நிறைய லேப்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு, அது அது இஷ்யூ, வேறு இஷ்யூ பாருங்கள், ஆனால் கட்டினாங்க. கட்டி இன்றைக்கி அது லேப்பில் எந்த நிலையில் இருக்குங்க? ஐ திங்க் 90% ஆஃப் த லேப் ஷட் டவுன். சில லேப் அப்போ வந்து ரீஃபர்பிஷ் பண்ணி இப்போ ரீஆக்டிவேட் பண்ணுறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய கவர்மெண்ட், அவ்வளோ பெரிய மிஷினரி வச்சு, ஆஃபீஸர்ஸ் வச்சு அந்த லேப் ஃபெயிலியர் ஆகிருக்கு பாருங்கள். வாய் பிகாஸ் தெர் இஸ் நோ ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், தெர் இஸ் நோ ஃபாலோ அப், எதுவுமே இல்லை, ப்ராப்பரான ஆள் அங்கே எடுத்து செய்யலை. அந்த லேப் செஞ்சு வச்சுட்டோமா அங்கே தானே அப்படி இயங்கமுன்னா அப்படிலாம் இயங்காது, அது முறையாக செய்ய வேண்டியும். ஆகவே நீங்கள் முதல் செய்ய வேண்டியது என்னென்னா, சரியான ஆளோட நம்ம தொடர்பு வைத்து கான்டாக்ட் பண்ணணும். த ரெலவெண்ட் டீம், யார் இந்த ஏரியல் எக்ஸ்பர்ட், அவங்கள கேதர் பண்ணி அவங்க அட்வைஸை சீக் பண்ணி நீங்கள் செய்யலாம். ஒன்றாவது. இரண்டாவது வந்து, ஒரு லேப்பை போய் செய்யணும்னா நம்ம வந்து ஒரு காஸ்டிங் போடணும், ஓகே? அப்போ அந்த ஸோ கால் எக்ஸ்பர்ட் அவங்க வர சொல்லி இந்த ஹோல் ப்ரொசஸ் செஞ்சு A to Z எல்லாம் பார்த்து, இது தான் ஹோல் பட்ஜெட் காஸ்டிங், இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக செஞ்சு ஒரு ஒர்க்கிங் பேப்பர் நம்ம செஞ்சுட்டு, தென் வி ஹவ் டு ஃபார்ம் அ ஒர்க்கிங் கமிட்டி. இப்போ வாரியா இருக்காங்க, வாரியா வந்து இஸ் பிகர் ஃபேமிலி பாருங்கள், ஏன்னா வாரியில் தான் பிஐபிஜி இருக்குது, வாரியில் தான் ஓல்ட் பாய்ஸ் இருக்காங்க, வாரியில் தான் லோக்கல் கமிட்டி இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் இணைந்து, நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம அது பள்ளி குடும்பமாகவே பார்க்குவோம், ஓகே? அது பள்ளி குடும்பம், பள்ளி குடும்பம் என்றாலும் இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க ஒர்க் ஸ்கோலா. ஸோ இவங்கெல்லாம் இணைந்து ஒரு கமிட்டி இந்த இதில், ஏன்னா பள்ளிக்கூடத்தில் வந்து மேபி வாரியம் வந்து கட்டணம் கட்டலாம், மற்ற ஃபெசிலிட்டி செய்யலாம், இதுக்கு ஒரு கமிட்டி போட்டு இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஓகே? இது காமா இருக்குது ஒர்க்கிங் பேப்பர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு, ஓகே இப்போ நம்ம எப்படி என்ன செய்யலாம். பேசிக்கலி இதுக்கு என்னங்க, முதல் முதல் என்னங்க, வி நீட் ஃபண்ட், பணம் வேணுங்க, சரிங்களா? பணம் வேணும். ஓகே, ஒரு சின்ன அனுபவத்தை ஷேர் பண்ணுறேங்க. 1998 வந்து வாட்சன் தமிழ் பள்ளியில் நான் ஆசிரியராக பணியாற்ற போயிருந்தேன். அப்போ தான் அங்கே முத முதல்ல ஒரு கம்ப்யூட்டர் லேப் ஆரம்பித்தோம். நாங்கள் 94 போனேன், சின்ன அளவில் ஒரு 10 கம்ப்யூட்டர் வச்சு செஞ்சு 250 பிள்ளைங்க ஆப்ஷனில் படித்தாங்க. எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்து 98 ஓகே, சாரி, ஆமாம், 98 இக்கானமிக் கிரைசிஸ், வெரி பேட் சுச்சுவேஷனாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். அந்த திட்டத்தில் போய் இறங்குறோம், சில பேர் கேட்டால் உனக்கு என்ன பைத்தியமா இதில் போய் சேவ் போகிற இப்படின்ட்டு, நான் நீங்கள் மைண்ட் அதில் போடுங்க, அது ஒர்க் பண்ணும் அப்படின்னு. உண்மையிலே அதுக்கு இறைவன் அருளாலும் அந்த பீப்புளோட கமிட்மெண்ட்னால 6 ஒரு $200,000 ப்ராஜெக்ட், ஒரு லேப்பை நம்ம கம்ப்ளீட்டாக 50 கம்ப்யூட்டர் போட்டு எல்லாம் செஞ்சோம். அதே அனுபவத்தை இப்போ அது அத்தனை மாதம் அடிச்சுங்க, 6 அதே அனுபவத்தை எடுத்து சிம்பாலிமா தமிழ் பள்ளிக்கூடத்தில் இதே திட்டத்தை நம்ம திரும்ப உருவாக்கணும். இங்கே 6 எடுத்தது, அங்கே எத்தனை மாதம் எடுத்தது, 3.5 செய்து முடித்தோம். ஏன், ஏற்கனவே நம்மளுக்கு இந்த கிடைத்த அந்த நாலேஜ், இந்த அறிவு, இந்த தவறுகள்லாம் நீங்கள் ரிப்பீட் பண்ணாமல் நேராக ஒவ்வொரு பார்க்குறோம், ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க, அது நம்ம செய்ய முடிஞ்சிச்சு. ஆகவே அந்த அதை எப்படி செய்ய போகிறோம், அந்த ஃபண்ட் ரேசிங் எப்படி செய்ய போகிறோன்ட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா சில நண்பர்கள்லாம் சஜஷன்லாம் பண்ணாங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் இருந்துச்சு, ஃபண்ட் ரேசிங் எப்படி செய்யலாம். So find a very effective way with less cost, the fund kondara mudiyuma paakalam, okay? Rendavathu people vande panam kodukuranga adha paakkanum virumbuvanga. Na andha palli kudutha modha seiyumbodhu computer la onnu seiyalenga, or 10,000 velli PIBG account la irundhu eduthu andha room full la alaga set panni ella pottu mage ella vaangi vechi ella irukku, onne onnu thaan illa, computer illa. Appra people solran, everything is ready, no computer, computer kudunga. So people are confident parunga, they are not playing, they are really serious. அப்படி கொடுத்தாங்க. அது மாதிரி நிறைய மெத்தடாலஜி இருக்குது, வி கேன் ஷேர், அது நோ ப்ராப்ளம். ஸோ எனி ஹவ் வி ஹவ் டு ரேஸ் ஃபண்ட். ஆஃப்டர் ரேசிங் த ஃபண்ட், வி ஹவ் டு செட் அப் த ஐசிடி லேப் செய்யணும், ஓகே? ஐசிடி லேப் செஞ்சுட்டு அப்படியே விட்டுடலாங்களா, அதானா இயங்குமா, இயங்காதுங்க. வி மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் அ ப்ராப்பர் ஐசிடி ப்ரோக்ராம், முறையாக ஒரு திட்டத்தை நம்ம வந்து நடத்தணும், இல்லைன்னா அது 100% ஃபெயிலியர் ஆயிரும், ஓகே? அது சுயமாக இயங்காது.
ரெண்டாவது ஒரு லேப்னா அது யார் பொறுப்பாளர் இருக்கணும். இப்போ பிஞ்சாலாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி யாராச்சும் இருக்கணும். இல்லைன்னா டீச்சர் ஏ போகிறாங்க, அவங்க பாய்க்கிறாங்க வந்துடுறாங்க, டீச்சர் பி போகிறாங்க வராங்க, யார் பொறுப்பெடுக்கிறது? சம்படி மஸ்டேக் மெயின்டெனன்ஸ் செய்யணும், ஃபாலோஅப் செய்யணும். நான் சொன்னேன்னா கவர்மெண்ட் செஞ்ச ப்ராஜெக்டே ஃபெயிலியர்ண்டு. இப்போ நம்ம அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஒரு படிப்பினே அது அமையணும். நம்ம அந்த தவறு நம்ம செய்யக்கூடாது. சரிங்க, அடுத்தது வந்து ஐ வாண்ட் டு ஷேர் அ சக்ஸஸ் மாடல். ஓகே, அவர் இளம் தமிழ் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் தீத்தியான் டிஜிட்டல் அப்படின்ட்டு 2009 ஆரம்பித்தோம். இது வந்து 1998 கிடச்ச அனுபவத்தை அடிப்படையை வச்சு 2009 மலேசியா சமூக கல்வி அறவாரிய முயற்சினால் நம்ம இணைஞ்சு இந்த ப்ரொஜெக்டை லான்ச் பண்ணோம் 2009. நம்ம நோக்கம் என்ன இருந்துச்சுன்னா, ஆரம்பத்தில் வந்து வி வாண்ட் டு இக்யூப் டேமல் ஸ்கூல்ஸ் மெயின்லி பார்ஷியலி எடட் பந்தான் கிராஜா ஸ்கூல் தான் முதல் டார்கெட் பண்ணோம். ஸ்கோலா கிராஜா செய்யலை, டேமல் ஸ்கூல்ஸ் வித் ஐசிடி லேப் அண்ட் ப்ரொவைட் ஐசிடி லிட்ரஸி. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து லேப் செட் பண்ணும்போது இவன் டு ஸ்கோலா கிராஜான், அங்கே தான் அது மக்மால் ஐசிடி தான் இருந்துச்சு, பந்தான் கிராஜான் வந்து இல்லை. ஓகே, ஆனால் ஸ்கோலா கிராஜானே அப்போ வந்து 131 ஸ்கோலா கிராஜான் இருக்கும்போது அதிலே கொஞ்சம் பள்ளிக்கூடத்தெல்லாம் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 75 பள்ளிக்கூடத்தெல்லாம் கொஞ்சம் ரீஃபர்பிஷ் பண்ணி ஆக்டிவாக ஓடுது. இப்போ நம்மளோட சேர்த்தமாக ஒரு ஏறக்குறைய 150 பள்ளிக்கூடம் தான் இருக்குது, சில சொந்த இனிஷியேட்டிவ் செஞ்சுருக்காங்க. லெட்ஸ் சீ அபவுட் 200 ஸ்கூல்ஸ் கூட இருக்கலாம், லெஸ் தென் 200. ஓகே, ரெண்டாவது வந்து வி வாண்ட் டு what you call help Tamil schools, ex students, parents, local community to acquire ICT literacy. And the lab வந்து பல வகையில் பயன்படுத்தணும்னு நம்ம எடுத்தோம். முக்கியமாக இறுதியாக பார்த்தீங்களா, வி வாண்ட் டு ரிடியூஸ் த டிஜிட்டல் டிவைட் அமங் த அர்பன் பூ அண்ட் ரூரல். இங்கே வந்து பசங்க வந்துட்டு கேரளெல்லாம் பார்த்தீங்களா லேப்டாப் இது ஐபேட் ஐஃபோனாக பாய்க்கிறானுங்க. இன்டர்வியூவில் வந்து அவங்க கம்ப்யூட்டர் கூட பாய்க்கலங்க இருக்கு. இந்த கேப் ஒரு பெரிய கேப்பு, அதை குறைக்கணும்னு பார்த்தோம். 2064 அது வந்து நாங்கள் பெரிய அளவில் அதை கண்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம், அதை குறைச்சிருக்கோம். ஓகே, இதுதான் எங்களோட ட்ராக் ரெக்கார்டுங்க. ஓகே, நம்ம 2009 2 பள்ளிக்கூடம் ஆரம்பித்து அப்போ 72 பள்ளிக்கூடம் போய் இன்றைக்கி 61 பள்ளிக்கூடம் தான் இருக்குது. அதுக்கு ட்ராப்புக்கு வேறு காரணங்கள் இருக்குது. மாணவர் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஏறி கொஞ்சம் இறங்கியிருக்கு. மாணவர் கொஞ்சம் இறங்கின காரணம் அந்த லேப் குறைஞ்சது ஒன்று, இரண்டாவது வந்து அந்த சென்டர்ட் ஒன் இன்டேக் வந்து குறைஞ்சி 6 பெரிய நம்பர் வந்து வெளியாகினது ஒரு காரணம். ஸோ அந்த நம்பர் கொஞ்சம் லேசாக ட்ராப் பண்ணியிருக்கு. இன்றைக்கி ஏறக்குறைய 23,000 மாணவர்கள் நார்த் கெடாலேருந்து ஜோஹார் வரைக்கும் எங்களை படிச்சுட்ருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம ஏறக்குறைய எங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இது உங்கள் நாலேஜுக்கு. ஓகே, நம்ம பெரும்பாலும் என்ன செய்வோம், அதுக்கு ஒரு ப்ரொசஸ் இருக்குது பாருங்கள், ஸ்கூல் செலெக்ஷன். ஓகே, நம்ம இந்த ஸ்கூலில் தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் வாண்ட் டு ஜாயின் இந்த ஸ்கூல் செலெக்ஷன் இருக்குது. இந்த ஸ்கூல் ஸ்கூலில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, தே மஸ்ட் பி ஃபுல் சப்போர்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பிஐபிஜி அண்ட் போர்ட் எல்லோரும் சேர்ந்து முழு ஆதரவு வச்சால் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் செய்வோம். தவிர அங்கே வந்து பெற்றோர் சங்க தலைவரும் தலைமையாசிரியரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியாது, பள்ளிக்கூடத்துக்கு கால் கூட எடுத்து வைக்க மாட்டோம். சரிங்களா, ஏன்னா அவங்க பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தலைவலியாக வந்துடும், அது அன்னசரி ப்ராப்ளம். ஓகே, இரண்டாவது வந்து இது தாங்க, நீங்கள் நாட்டில் போனீங்க 64 பள்ளிக்கூடத்தில் எங்களோட லேப் இப்படி தான் இருக்கும். ஓகே, 41 கணினிகள் புகுத்தப்பட்டு இருக்கும், சில பள்ளிக்கூடத்தில் 21 கணினிகள், சின்ன பள்ளிக்கூடம்னா 21, அதாவது ஒவ்வொரு மாணவர்கள் ஒரு கணினி இருக்கணும், நோ ஷேரிங், அந்த அடிப்படையில் இயங்கிக்கிட்டு இருக்குது. அண்ட் வி ஆர் யூஸிங் அவர் இளம் தமிழ் சொன்ன மாதிரி ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அடுத்தது அந்த திட்டத்தில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த ஐசிடி டியூட்டர் வந்து கவர்மெண்டால் கொடுக்கப்பட்டதில் பெற்றோர் சங்கம் வாரியம் இவங்களால் எம்ப்ளாய் பண்ணப்படுறவங்க அவங்களுக்கு முறையாக நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம், கண்டினியூஸ் ட்ரைனிங்கு. ரெண்டாவது அந்த மாணவர்கள்லாம் புத்தகம் அடித்து நம்ம வழிகாட்டல் கொடுக்குறோம், எவ்ரி ஸ்டூடெண்ட் கெட்ஸ் அ ஃப்ரீ மாட்யூல். ஓகே, டிஎம்கே 4 படிக்கிற கண்டென்ட்ஸில் 70% கண்டென்ட்ஸ் நம்ம பிள்ளைங்க வந்து 1st ஆண்டுலேயே படிக்கிறாங்க, அதான் உண்மை. தென் அந்த பள்ளி ஆசிரியர்களுக்கும் நம்ம அவ்வப்போது ஒர்க் ஷாப்ஸ் நம்ம செய்கிறோம். அண்ட் தென் மந்த்லி எங்களோட ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், எங்களுக்கு வந்து 5-6 ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இருக்காங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் 15-20 பள்ளிக்கூடத்தை போய் பார்க்குறாங்க. ஒரு மாதம் ஒரு தடவை போய் பார்த்து அந்த அப்சர்வேஷனு அந்த லேப் எப்படி இருக்குது இந்த ஃபீட்பேக்ஸ்லாம் பள்ளி நிர்வாகமும் அப்போ பெற்றோர் சங்கத்திட்டு அவங்க கொடுத்து அங்கே வழிகாட்டல் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து மென்டாரிங், வருஷத்தில் வந்து 2 ஒரு செமஸ்டருக்கு 1 போயிட்டு நம்ம டியூட்டர்ஸில் மீட் பண்ணி அவங்க டீச்சிங்கை முறையாக இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து ப்ரொஃபஷனலி ட்ரெயின் டீச்சர்ஸ் இல்லை, அவங்க காலேஜ் ட்ரெயின்லாம் போகல, அவங்களுக்கு வந்து கைட் பண்ணி நம்ம கொண்டாடுறோம். தென் அஃப்கோர்ஸ் ஆண்ட் ஆஃப் த இயர் வருஷத்து 2 இவாலுவேஷன் செய்கிறாங்க, ஸ்கூலில் ஐசிடி வீக் செய்கிறாங்க. நீங்கள் பிள்ளைங்க பாருங்கள் அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டிலாம். வி ஹவ் சென்ட்ரலைஸ் மீட்டிங், வருஷத்தில் 1 செய்கிறோம், எல்லாத்தையும் மீட் பண்ணுறோம். தென் வி ஹவ் காம்படிஷன், ஏன்னா பிள்ளைங்க பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுவோம் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு.
அண்ட் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து யூஎஸ்எம் வந்து நேஷனல் அட்வான்ஸ் IPv6 ஓட ரெக்கக்னிஷன் ITUUM telecenter.org இவங்க ரெக்கக்னிஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மலேசியாவில் வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து வி ஆர் த ஹையஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் யூசர். இப்போ இளம் தமிழ் சொன்ன மாதிரி வேர்ல்ட் இஸ் லீடிங் டுவர்ட்ஸ் ஓப்பன் சோர்ஸ், அதில் நம்ம தான் இன்றைக்கி ஹையஸ்ட் ஏற்கனவே 23 மாணவர்கள் பாய்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு இறுதியில் வந்து கோப்ரோ இன்டர்நேஷனல் வந்து நம்மளுக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க இந்த ICT டெவலப்மெண்ட் இன் டேமர் ஸ்கூல். நன்றிங்க. நீங்கள் எதோ தொடர்பு பண்ணணும்னா ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கான்டாக்ட்ஸாக எடுத்துக்கலாம். வி கேன் ஃபாலோ அப். தேங்க்யூ.